ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி. நம்ம வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குது, அதோடு நாங்கள் ஆடி வெள்ளி அன்னைக்கு சாமி கும்பிடுவோம். அது எப்படி சாமி கும்பிட போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். பூஜை ரூமில் வந்து இது வந்து சமயபுரத்து மாரியம்மன் ஃபோட்டோ, இது தஞ்சாவூர் பெயிண்டிங் அதில் செஞ்சது. அதுக்கு மேலே வந்து தாயாரையும் பெருமாளையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். இதுவும் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் தான் செஞ்சு வச்சுருக்கிறது. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு கிருஷ்ணர் வச்சுருக்குறோம். அது இதில் வந்து ஒரு பித்தளை கிண்ணத்தில் ஃபுல்லாக அரிசி வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லாக வந்து சில்லற காசு போட்டு வச்சுருக்கோம். குபேரர் இது வச்சுருக்கோம். சாமிக்கு பால், நம்ம விபூதி குங்குமங்கிறதுலாம் வச்சுருக்கோம். இது திராட்சை சாமிக்கு வைக்கிறது. இது கிருஷ்ணர் பாதத்தை வச்சுருக்கோம். அது மாதிரி சின்ன சின்ன சாமிங்க எல்லாமே இதில் வச்சுருக்கிறது. இங்கே வந்து சாய்பாபாவோட சிலையை வச்சுருக்கோம் நாங்கள். அவருக்குன்னு தனியாக விளக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பெருமாளோட தலை வச்சுருக்கிறோம். இது வீட்டு சாமி அப்படின்ற கணக்குக்காக இந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஒரு ஆணி அடித்து பூ வச்சுருக்குறோம். அது மாதிரி எல்லா சாமியுமே வச்சுருக்கோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் இங்கே எல்லாத்துக்குரிய விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கும் தீர்த்தம் வைக்கணும், உள்ளவங்களை கீழே உள்ள சாமிக்கும் வைக்கணும்னு சொல்லிட்டு இது மரப்பெட்டி சாமி இதில் வச்சோம்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மரப்பெட்டி வச்சுருக்கோம். சாமிக்கு எப்பயுமே வந்து ஒரு பாலோ இல்லை ஒரு திராட்சையோ கல்கண்டோ இல்லை தண்ணியாவது நீங்கள் வைக்காமல் என்றைக்கும் இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி பாலும் வச்சுருக்குது. இங்கே காஞ்ச திராட்சையோ அது மாதிரி தான் வச்சுருக்கேன். அது மாதிரி கீழ் ஷெல்ஃபில் வந்து சாமி பூஜைக்குரிய சாமான்கள் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு அட்டடை பாலையும் பூஜைக்கு என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுருக்கு. சாமிக்கு விளக்குக்கு போடுற எண்ணெய் வச்சுருக்கேன். அது மாதிரி சின்ன கூடை இதில் பூ வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. இந்த மணப்பலகை வந்து இன்றைக்கி கலசம் வைக்கணுங்கிறதுக்காக சின்ன மணப்பலகையை வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து எப்பயுமே நான் நீட்டமான மணப்பலகை வச்சு தான் அதில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வச்சுருப்பேன். இந்த பக்கம் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிங்கிறதுனால குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கலசம் வச்சு சாமி கும்பிட போகிறோம், அதனால் வச்சுருக்கிறது. இந்த சைடில் வந்து சாய்பாபா ஃபோட்டோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு பெருசாக செஞ்சு வச்சுருக்குறோம். இங்கே வந்து பிள்ளையாரோடைய ஃபோட்டோ வச்சுருக்குறோம். அடுத்து இந்த ஃபோட்டோவும் வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்ம எப்படி இங்கே வந்து கலசம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மணப்பலகையில் வாழை இலை போட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பச்சரிசி கொட்டிக்கணும். இது மேலே தான் வந்து நம்ம கலசம் வைக்க போகிறோம். இப்போ கலசம் வச்சுக்கலாம். அந்த அரிசி மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சொம்பு வச்சு அதில் தண்ணி வச்சுக்கணும். அதில் மஞ்சள் கலந்துட்டு பூ கொஞ்சம் போட்டுட்டு சில்லற காசு இதுக்குள்ளே போட்டணும். இப்போ இதை சுற்றி வந்து மாவிளை வைக்கணும். அந்த சொம்புக்குள்ளே வந்து மாவிளையை வச்சுட்டு தேங்காய் இது மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வச்சிடணும். இப்போ இது மேலே வந்து நம்ம புடவை வந்து நல்லா சுருட்டி வைக்கணும். இப்போ அடுத்தது அந்த புடவையை வைக்கலாம். அடுத்து இது மேலே இதே மாதிரி ஒரு புடவையை வந்து சுருட்டி வச்சுட்டு இது மாதிரி ஒரு ப்ளவுஸையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளவுஸையும் அதில் வச்சிடணும். புடவையை மட்டும் வைக்கக்கூடாது, ப்ளவுஸும் சேர்த்து தான் வைக்கணும். கலசத்துக்கெல்லாம் பூ போட்டு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு கண்ணாடி வளையல் வைக்கணும், மஞ்சள் கிழங்கு வைக்கணும், சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து நம்ம வச்சிடணும். இப்போ சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து நம்ம இப்போ இலை போட்டு வைக்க வேண்டியதான். சாமிக்கு மருதனையும் வைக்கணும். சாமிக்குரிய பிரசாதமெல்லாம் வந்து படைச்சாச்சு. சக்கரை பொங்கல், மெதுவடை, நாங்கள் வந்து கடலைப்பருப்பு சுண்டல் தான் செய்வோம் இந்த சாமிக்கு படைக்கிறதுக்கு. இது வீட்டு சாமின்னு சொல்லி நாங்கள் படைக்கிறது. இது இவ்வளவு தான் சாமிக்கு சாப்பாடு எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் வந்து ஏற்றியாச்சு. இப்போ தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட வேண்டியதான். அந்த அதுக்கும் தண்ணி கொண்டாந்து வச்சாச்சு. சூடை ஏற்றி வாசல் வரைக்கும் கொண்டு போய் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம்.
இந்த மாதிரி உங்கள் வீட்டிலையும் எந்த மாதிரி சாமி கும்பிடுவீங்க, வீட்டு சாமி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பூஜை ரூமை பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் சின்ன ரூம் தான், ஆனால் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சுருப்போம். சின்ன சின்ன சாமியாக நிறையா இருக்கும், அதனால தான் அப்படியே ஒரு மாதிரி கொச கொசன் சாமி நிறையா தெரிகிறாப்புல இருக்குது. சாய்பாபா வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு போட்டு வச்சுருக்குறோம். வீட்டு சாமி முறை செய்கிறதும் இப்படி தான். இது கொஞ்சம் நேரம் கழித்து இலையை நவுத்தி விட்டுட்டு கும்பத்தையும் நவுத்திடுவோம். அதுக்கப்புறம் அந்த சாரியை வந்து இன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் கட்டிட்டு கட்டி வைக்கணும். அது மாதிரி அந்த கலசத்தில் உள்ள தீர்த்தத்தையும் கொண்டு போய் ஆறு இந்த மாதிரி இருக்கிற இடத்துங்களில் ஊற்றணும். இப்போ வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நாங்கள் வந்து மாடியில் இருக்கிற செடிங்களுக்கு அந்த மாதிரி ஊற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சி கொண்டாந்து சாமிட்டு வச்சுருவோம். எங்கள் வீட்டு பூஜை ரூமும் எங்கள் வீட்டு சாமி கும்பிட்றதும் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருந்துச்சு, நாங்கள் வந்து எந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.